அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 334 முதல் 341 வரை. உபதேசிக்கிறவனும் உபதேசிக்கப்படுகிறவனும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த வேத பகுதி மற்ற எல்லா பகுதிகளோடும் ஒத்திருப்பதோடு தேவன் தம்முடைய ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக வடிவமைத்துள்ளார் என்பதை காட்டுகிறது. மேலும் அவர் மந்தையில் உள்ள மிக எளிமையானவனும் தனக்குள்ளாகவே சிந்தனை செய்து இப்படியாக தன் சொந்த விசுவாசத்தையும் தன் சொந்த குணநலனையும் அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்பதை காட்டுகிறது. அந்தோ பரிதாபம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் மத்தியில் இந்த முக்கியமான விஷயம் பொதுவாக கவனிக்கப்படுவதில்லை. வேதாகமம் உபதேசிக்கிறவனையும் மாணாக்கர்களையும் அங்கீகரிக்கின்றது. ஆனால் மாணாக்கர்கள் தாங்கள் விவாதிக்கின்ற பொருளை குறித்து தங்கள் கவனத்திற்கு வருகின்ற எந்த ஒரு அல்லது எல்லா காரியங்களையும் உபதேசிப்பவருக்கு தன்னிச்சையாக எடுத்து கூற சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் தானே உபதேசியாராக வேண்டும் என்ற வாஞ்சையோடு அல்ல, ஆனாலும் ஒரு புத்திசாலியான மாணவனாக ஒரு மூத்த சகோதரனுக்கு எடுத்து சொல்லுவது போல் சொல்ல வேண்டும். அவர்கள் இயந்திரம் போன்று இருக்கக்கூடாது, மாத்திரமல்ல எடுத்து கூறவும் பயந்திருக்கக்கூடாது. ஆனால் கேள்விகள் கேட்பதின் மூலம் வேதாகமம் தவறான முறையில் அப்பியாசப்படுத்தப்படுவது போன்ற உணர்வு தங்களுக்கு வரும்போது கிறிஸ்துவின் சரீரமான சபையையும் அவருடைய உபதேசங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுவதற்கான தங்கள் பங்கை செய்ய வேண்டும். இதன்படி அவர்கள் குற்றம் இருப்பின் கண்டுபிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் இப்படி செய்வதனால் அதைரியப்படாமல் உபதேசம் பண்ணுபவரின் வியாக்கியானங்களை குறித்து கேள்வி கேட்கக்கூடாது. உபதேசியாரை கேலி செய்யக்கூடாது என்று மற்றவர்கள் கூறினாலும் அதற்கு மாறாக அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். குற்றம் இருந்தால் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஆண்டவர் எந்தவிதமான பெருமளவில் குற்றம் காணும் இயல்புள்ள ஆவியையோ சண்டை போடுகிற அல்லது குற்றம் கண்டுபிடிக்கின்ற தன்மையையோ ஊக்குவிக்க விருப்பம் உள்ளவர் என்று நினைத்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆவி பரிசுத்த ஆவிக்கு முற்றிலும் எதிர்மாறானது. அது மாத்திரமல்ல, அது மிகவும் அபாயகரமானதும் கூட. ஏனெனில் வாக்குவாதம் பண்ண வேண்டும் என்ற நோக்குடன் யாராவது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது உத்தேசமான விஷயத்தை, அவரால் உண்மையானது என்று நம்ப முடியாத விஷயத்தை அவருக்கு எதிராக இருப்பவரை குழம்ப பண்ண வேண்டும் அல்லது ஒரு விவாதம் எழுப்ப வேண்டும் என்பது போன்ற ஒரு நோக்குடன் மாத்திரம் வருவாரானால் அவர் தனக்கு தீமை விளைவித்துக் கொள்ளுவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு முறையால் அவர் மற்றவர்களுக்கும் தீங்கு உண்டு பண்ணுவார் என்று நிச்சயமாகவே நாம் நம்பலாம். சத்தியத்தில் நேர்மை அதில் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாகும். ஆனால் விளையாட்டுக்கென அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவாவது ஒருவர் சத்தியம் என்று எண்ணுவதை எதிர்ப்பதும், மேலும் ஒருவர் தவறு என்று எண்ணுவதை தற்காலிகமாக கூட ஆதரிப்பதும் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு அருவறுப்பாயிருக்கும். மாத்திரமல்ல அதற்கான தண்டனையையும் கொண்டு வரும். ஐயோ, எத்தனை பேர் சத்தியம் என்று தாங்கள் அறிந்திருந்த ஒரு நிலைக்கு எதிராக எதை செய்யலாம் என்று முயற்சித்து இப்படியான முறையை பின்பற்றினபடியால் சிக்குண்டிருக்கிறார்கள், முற்றிலுமாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மேலும் குருட்டாட்டத்தில் சிக்குண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக முழு உலகத்திலும் சத்தியம் என்பது மிகவும் விலையேற பெற்றதொன்றாகும். அது அசட்டை பண்ணப்படக்கூடாது, அதோடு விளையாடக்கூடாது. அதோடு கூட யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தீமையைத்தான் வரவழைத்துக் கொள்வார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:10-11 வசனங்களை பார்க்கவும். செய்தி கொடுத்தல் என்கிற வார்த்தை மிகவும் விசாலமான பொருள் உடையது என்பதை கூறுவது நல்லது. அது ஒருவரின் சிந்தனைகள் உணர்வுகள் போன்றவைகளை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல. ஆனால் உபதேசிக்கப்படுகிறவர், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர், உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு சாதகமாக எந்த ஒரு வழியிலாவது அதை தெரியப்படுத்த சந்தோஷமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய தாளந்துகள் முயற்சிகள் ஆகியவைகளின் நிமித்தம் ஆண்டவருக்கும் சகோதரருக்கும் சத்தியத்திற்கும் கனி கொடுப்பதின் மூலம் தெரியப்படுத்தலாம்.
புது சிருஷ்டியின் மிக அடிப்படையான பரிசுத்த ஒழுங்குமுறை இப்படியாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நிலையிலேயே ஒவ்வொருவரும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்ற அவர்களது ஆண்டவரின் வார்த்தைகளின் அர்த்தத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே நல்ல உண்மையுள்ள இருதயங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அளவின்படியே பூலோக நன்மைகளிலிருந்து சத்தியத்தின் ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு கொடுக்கும் ஆவியுள்ளவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறார்கள். எப்படி கொடுக்க வேண்டும், கொடுப்பதற்கு வேண்டிய ஞானம் பற்றியவைகளை பின்னர் இன்னொரு தலைப்பின் கீழ் பார்க்கலாம். சபையில் ஸ்திரீயின் பங்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பொருளை பொறுத்தவரை திவ்ய திட்டத்தில் புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் உள்ள பொதுவான உறவை ஆராய்ந்து பார்த்த பின்னர்தான் இதை நன்கு கவனிக்க முடியும். ஆனால் ஒரு முக்கியமான கருத்தின்படி இதை கூறுவதற்கு இது தகுதியான இடமாயிருக்கிறது. இதை ஆமோதிக்கிற மற்ற கருத்துக்கள் பின்னால் கூறப்பட்டுள்ளன. அவைகள் இப்பொழுது நாம் கூறுவதற்கு ஆதரவளிப்பதாக இருக்கும் என்று நம்புகிறோம். புது சிருஷ்டியாகிய அவரது சபையை தேர்ந்தெடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டது என்பது மிக தெளிவாக புரிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிற ஒரே சரீரமான சபையின் அங்கங்கள் ஆகும்படி ஆண் பெண் இரு பாலரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்ற பொதுவான நிலையின்படி ஆண் பெண் இரு பாலரும் ஒன்று போல் முதலாம் உயிர்த்தெழுதலிலும் அதன் மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் ஒரு பங்கை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இரு பாலருமே நம்முடைய ஆண்டவராலும் அப்போஸ்தலர்களாலும் மதிப்புக்குரிய விதத்தில் உற்சாகமான வார்த்தைகளால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே குணாதிசயத்திலும் சுவிசேஷ ஊழியத்திலும் ஸ்திரீயின் மேல் வைத்த எல்லை வரம்பு தடை எல்லாம் மாம்சத்தில் அவள் இருக்கும் இந்த காலத்திற்கு மட்டும் உரியதாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் ஆண்களுக்குத்தான் முன்னுரிமை அளித்தார் என்று எண்ணாமல் எந்த ஒரு காரணத்திற்காக என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் இரு பாலருக்கும் இடையில் உள்ள பாகுபாடு ஒரு நிழலாக அல்லது உண்மையான முறையில் உள்ளதா என்பதை பார்க்க முயற்சி செய்வோம். ஏனெனில் மனுஷன் சபைக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பாகவும் அதே வேளையில் ஸ்திரீ திவ்ய நியமனத்தின் படியான தலைக்கு கீழாக இருக்கிற மனவாட்டி சபைக்கு ஒப்பாகவும் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய தாயாரிடத்திலும் மார்த்தாள் மரியாள் மற்றும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த கணத்திற்குரிய மற்ற ஸ்திரீகளிடத்திலும் வைத்த அன்பு வேத வசனங்களிலிருந்து விளங்குவது மாத்திரமன்றி அவர்களிடத்தில் அன்பாயிருந்தார் என்கிற நேரடியான அறிக்கையிலிருந்தும் விளங்குகிறது. யோவான் 11:5 இருந்த போதிலும் அவருடைய 12 அப்போஸ்தலர்களையும் பின்னர் 70 பேரையும் தெரிந்து கொண்ட போது அவர்களில் ஸ்திரீ யாரையும் சேர்க்கவில்லை. இது கவனக்குறைவால் நடந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது அப்படியாக கவனக்குறைவால் இல்லாதது போன்று கடந்த 16 வரை பொதுவான ஊழியங்களை பொறுத்தவரை லேவி கோத்திரத்தாரின் ஸ்திரீகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இல்லையென்றால் நம்முடைய ஆண்டவருடைய நண்பர்களின் குடும்பத்தில் ஸ்திரீகள் அவரால் உபயோகப்படுத்தப்படும்படி போதிய கல்வி அறிவு பெற்றிருக்கவில்லை என்று என்றும் காண முடியாது. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து வேதத்தில் அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் படிப்பறியாதவர்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து ஆண்கள் மட்டுமே விசேஷமான பொதுவான ஊழியக்காரராய் இருக்கும்படியாகவும் சுவிசேஷத்தின் தூதுவர்களாக இருக்கும்படியாகவும் திவ்ய திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னவெனில், இந்த திவ்ய ஒழுங்குமுறையானது சத்ருவின் மாபெரும் திட்டத்திற்கு மாறானது. சத்ரு எப்பொழுதுமே இரு பாலினரையுமே தன்னுடைய கருவிகளாக உபயோகப்படுத்த ஆயத்தமாயிருந்தாலும் அவன் ஸ்திரீயானவள் தன்னுடைய மிக சிறந்த பிரதிநிதியாக இருப்பதை கண்டு கொண்டான். முதலாவது ஸ்திரீ சாத்தானுடைய முதலாவது பிரதிநிதியாக இருந்தாள். முதலாவது மனிதனை தவறான வழியில் நடத்துவதில் வெற்றியுள்ளவளாக இருந்து முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ளும் மரணத்திற்குள்ளும் தள்ளினாள். கடந்த காலத்தில் இருந்த சூனியக்காரிகள் தற்காலத்தில் ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் ஆகிய எல்லோரும் இதற்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆண்கள் மூலமாக
திவ்ய பிரச்சாரம் என்று குறிக்கப்பட்டுள்ளது போன்று சாத்தானின் பிரச்சாரம் ஸ்திரீகள் மூலமாக உள்ளது. மேலும் திவ்ய திட்டமானது மனிதனின் இயற்கையான சுபாவத்தினால் மத ரீதியான காரியங்களில் ஸ்திரீகளை விசேஷமாக உயர்வாக கருதுவதற்கு அந்த பாலருக்கு உயர்ந்த அளவிலான பரிசுத்தம் ஆன்மீகம் தேவனோடு ஐக்கியம் உண்டென்று கருதுவதற்கு மாறாக உள்ளது. இந்த உணர்வு கடந்த கால மற்றும் தற்காலத்தில் உள்ள குறிப்பேடுகளின் மூலம் விளங்குகிறது. இதற்கு ஆதாரமாக எகிப்திய தேவதை இசிஸ், அசீரிய தேவதை அஸ்ரோத், கிரேக்க தேவதை டயானா, ஜூனோ, வீனஸ், பெலோனா ஆகியோரை குறிப்பிடலாம். மனிதனை ஆண்டவர் தன்னுடைய சபையில் சந்தேகத்திற்கிடமின்றி அவருடைய வாயாகவும் பிரதிநிதியாகவும் வைத்திருந்த போதிலும் மரியாள் வணக்கம் கிறிஸ்தவர்களில் மூன்றில் இரண்டு பங்கானவர்களை அநேக நூற்றாண்டுகளாக தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறது. மேற்கூறியவைகள் ஒரு அடையாளமாக ஒரு பக்கம் இருந்தாலும் இரு பாலருக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை குறித்து வேறு காரியங்கள் உள்ளனவா என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கவில்லை. மேலும் இந்த விஷயத்தை குறித்து எங்கள் யூகங்கள் சரியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் உயர்வாக எண்ணப்படுகிற குணாதிசயம் உடைய ஸ்திரீயின் இருதயத்தின் உள்ளத்தின் தன்மைகள் அவளை பொதுவாக ஆன்மீக ஊழியத்திற்கு தகுதியற்றவள் ஆக்குகிறது. அதிர்ஷ்டவசமாக இயற்கையாகவே ஸ்திரீயானவள் பிரியப்படுத்தவும் ஏற்றுக்கொள்ளப்படவும் புகழப்படவும் வாஞ்சையுள்ளவளாக இருக்கிறாள். இந்த குணாதிசயம் வீட்டிற்கு ஒரு அளவிட முடியாத ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அது பலவிதமான வகைகளில் சுவையான உணவுகளை தயார் செய்வதும் வயதான கன்னிகைகள் அல்லது வயதான பிரம்மச்சாரிகள் வசிக்கும் அறைகளை காட்டிலும் அழகுற காட்டுகிறபடி வீட்டிற்கு தேவையான அழகு பொருட்களை செய்யவும் உதவுகிறது. உண்மையான மனைவி தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைக்க முயற்சிக்கிறாள். அதே வேளையில் அவளையும் அவளுடைய சமையலையும் பாராட்டுவதை விரும்பி வரவேற்கிறாள். இயற்கையாகவே அவள் விரும்புகின்ற அவளுக்கே உரிய புகழாரங்களை ஒருபோதும் அவளுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இது அவளுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அவளுடைய முன்னேற்றத்திற்கும் மிகவும் இன்றியமையாதது. ஸ்திரீயானவள் அவளுடைய நிலையிலிருந்து மிக முக்கியமான ஒரு பரந்த நிலைமைக்கு உயர்த்தப்படும் போது இது குறித்து கவிஞர் நன்றாக கூறுகிறார். தொட்டில் ஆட்டுகிற கைதான் உலகத்தை ஆட்டுகிற கை என்று பொதுபாணியில் அவள் ஆசிரியையாக, ஒரு பேராசிரியையாக அல்லது ஒரு எழுத்தாளராக வந்தால் அவள் ஆபத்தான ஒரு நிலைக்கு வருகிறாள். ஏனென்றால் பெண்மைக்கே உரித்தான சில குணாதிசயங்கள், அவைகளில் ஒன்றை நாம் குறிப்பிட்டுள்ளோம். அவைகளை ஒரு நல்ல ஸ்திரீயாக உருவாக்குகின்றவைகள் உண்மையான மனிதருக்கு கவர்ச்சியாக தோற்றமளிக்கும் போது மனிதர்கள் இயற்கையான முறையில் இல்லாது அவளுடைய ஸ்திரீக்கான தன்மைகளை கெடுக்கும்படியாக, அவளுடைய தன்மைகள் ஆண்களை போன்று இருக்கும்படியாக சதியாலோசனை செய்வார்கள். இயற்கையானது இரு பாலருக்கும் சரீர உருவகத்திலும் முடியடுக்குகளில் மாத்திரமல்ல இருதயத்திலும் தலையிலும் ஒரே மாதிரியான சுபாவங்களை கொடுத்திருக்கிறது. அவைகள் ஒன்றோடொன்று நன்றாக இணைந்து செயல்படும்படியாக இருக்கிறபடியால் இயற்கையின் முறைகளை அலட்சியப்படுத்துவது அல்லது அதில் தலையிடுவது ஒருவேளை தற்காலிகமான நன்மையான மாற்றங்கள் இருப்பது போன்று தோன்றினாலும் இறுதியில் நிச்சயமாக தீமை விளைவிக்கும். பாராட்டுதலை விரும்பக்கூடிய இப்படிப்பட்ட குணாதிசயத்தை இயற்கையானது ஸ்திரீக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் போது அவைகள் சரியான முறையில் உபயோகிக்கப்பட்டால் அது அவளுக்கும் அவளுடைய வீட்டிற்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் எவ்வளவோ உதவியாயிருக்கிறது. ஆனால் பொது வாழ்க்கையில் உபயோகிக்கப்படுமாகில் சபையின் அல்லது உலகத்தாரின் பாராட்டை பெற வேண்டும் என அவள் நினைப்பாளானால் அது அவளுக்கு ஒரு கண்ணியாக மாறுவது நிச்சயம். பிரகாசிக்க வேண்டும் என்கிற நோக்கம் மற்றவர்களை காட்டிலும் ஞானவான், திறமைசாலி என்று தோற்றமளிக்க வேண்டும் என்பவைகள் பொதுஜனத்திற்கு முன்பாக நிற்கிற எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு ஆபத்தாக இருக்கிறது. இது அநேக மனிதரை பெருமையடைய பண்ணி இதன் விளைவாக சத்ருவின் ஒரு கண்ணியில் விடப்பண்ணி இருக்கிறது. ஆனால் ஸ்திரீக்கே உள்ள பெண்மையின் குணாதிசயங்கள் அவளை இந்த ஆபத்திற்குள்ளவளாக விசித்திரமாக ஆக்குகிறது. பிரகாசிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அவள் தடுமாறுகிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் தடுமாற பண்ணக்கூடும்.
ஏனெனில் திசை மாறி போனவர்களுக்கு நிச்சயமாகவே சத்துரு போலியான எண்ணெயை ஊற்றுவான். அவனுடைய பொய்யான வெளிச்சத்தினால் ஆண்டவருடைய வழியை விட்டு அநேகர் விலகக்கூடும். இதன்படியாக அப்போஸ்தலர் எச்சரிக்கையாக கூறுகிறதாவது, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. யாக்கோப்பு 3:1. இது சகோதரிகளுக்கு சொல்லப்பட்டால் இன்னும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். உண்மையாகவே அவர்களுக்கு ஆபத்து அவ்வளவு அதிகமாக இருப்பதினால் ஒருவரும் உபதேசிக்கிறவர்களாக ஏற்படுத்தப்படவில்லை. மேலும் அப்போஸ்தலர் எழுதுகிறார், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:11-12. ஆனாலும் இந்த உறுதியான தெளிவான அறிக்கையால் பழைய கதையையே திரும்ப திரும்ப சொல்லுவதினால் புது சிருஷ்டியின் சகோதரிகள் ஒருபோதும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது என்று கூற முடியாது. இதே அப்போஸ்தலர் அவருடைய நாட்களில் இருந்த கணம் பொருந்திய ஸ்திரீகள் ஊழியத்தில் உதவி செய்பவர்களாக இருந்தார்கள் என்று மிக மரியாதையுடன் குறிப்பிடுகிறார். உதாரணமாக பிரிஸ்கில்லாலையும் அவருடைய புருஷரையும் வேலையாட்களாக அல்லது உடன் வேலையாட்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். 16:3. இது அப்போஸ்தலர்களை தங்கள் வீட்டில் ஏற்று உபசரிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டிலும் அதிகமான முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அதன் அர்த்தம் என்னவெனில், அவருடைய வேலையில் அவரோடு வேலை செய்தார்கள். கூடார தொழிலில் மாத்திரமல்ல, ஆனால் விசேஷமாக அவருடைய முக்கியமான வேலையான சுவிசேஷ ஊழியத்தின் வேலையையும் செய்தார்கள். பின்னால் வருகிற வசனத்தில், 6 மரியாளின் ஊழியத்தை வித்தியாசமாக எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள் என்று கூறுகிறார். இதை பார்க்கும்போது அவள் ஒரு உடன் வேலையால் இல்லை என்று காண்கிறோம். அவள் அப்போஸ்தலருக்கு செய்த ஊழியத்தை அவர் பெற்றுக்கொண்டதாக அறிவிக்க விருப்பப்பட்டார். ஒருவேளை அது அவருடைய சொந்த வேலையான துணி துவைப்பது அல்லது தைப்பது என்றிருக்கலாம். இதற்கு மாறாக பிரிஸ்கில்லாவினுடைய வேலையை உற்பானுடைய 9 வேலையை பற்றி சொன்ன அதே விதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆக்கில்லாவுடைய பெயர் பிரிஸ்கில்லாவாகிய அவனுடைய மனைவியின் பெயருக்கு அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறபடியால் நாம் முடிவாக எண்ணுகிறது என்னவெனில், இந்த 2 உடன் வேலையாட்களில் மனைவி அதிக திறமைசாலியாக இருந்தாள் என்பதாகும். மற்ற 2 சகோதரிகளான திரிபேனால் திரிபோசால் 12 ஆகிய இருவரின் ஊழியத்தை குறித்து கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற வேலை என்று மரியாதையோடு குறிப்பிடுகிறார். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 341 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.